ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாஸ்டரிடம் கேளுங்கள் என்ற இந்த ஒளித்தொகு மூலமாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். வழக்கம் போல வணக்கத்துக்குரிய கலாநிதி பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் அவர்களை இன்றையும் நாங்கள் நிகழ்வு மூலம் சந்திக்கின்றோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சபைகள் மத்தியிலே நடைபெறுகின்றதான, அதாவது இன்றைய சமகால சபைகளில் நடக்கின்றதான ஒரு நடைமுறை விஷயத்தை நாங்கள் சற்று பேசலாம் என விரும்புகின்றோம் பாஸ்டர். இன்றைக்கு அபிஷேகம், இன்றைய சபையினுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சபை அபிஷேக கூட்டங்கள் நடக்கின்றது, அதே போல் தேவனுடைய பிரசங்க அதாவது கருத்தரங்குகள் நடக்கின்றது ஒரு பக்கம். ஒரு பக்கம் பார்க்கின்ற பொழுது சபையினுடைய உபவாச கூட்டங்கள் பல வித்தியாசமான முறைகளிலே சபை ஆவிக்குரிய வளர்ச்சி எட்டுகின்ற அளவுக்கு எழுப்புதலை காணுகின்ற அளவுக்கு பெரிய பெரிய கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் சபையில் நடக்கின்ற ஒரு சின்ன பிரச்சனையை கூட நான் பேச போகிறேன் மாஸ்டர். சின்ன பிரச்சனை உண்டு அவர்களுக்கு. இன்றைக்கு அநேகர் விழுகின்றார்கள். அதுக்கெல்லாம் காரணம் பரிசுத்தாவின செயற்பாடு, முழுமையான செயற்பாடு பரிசுத்தாவின் நாங்கள் சொல்ல முடியாது. விழுகின்றார்கள், அது கை வைக்கின்றார்கள், கை வைக்கின்ற போது விழுகின்றார்கள், கை வைக்காமல் விழுகின்றார்கள். இப்போ எனக்கு வருகின்ற கேள்வி பாஸ்டர், நிச்சயமாக ஒரு நாங்கள் கட்டாயமாக கை வைக்க வேண்டுமா, கரங்களை வைத்து ஜெபம் பண்ண வேண்டுமா? நிச்சயமாக கட்டாயம் கை வைக்க வேண்டுமா? கட்டாயம் கை வைக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு பதிலை நான் சொல்லலாம். ஆனால் அதே நேரம் இதிலே விழுகிறது உண்மையா பொய்யா அதெல்லாம் இருக்கின்றது. சரி, கை வைத்து ஜெபிப்பது என்பது வேதத்தில் இருக்கின்ற ஒன்று தான், அது இல்லாத ஒன்றல்ல. ஆனால் இந்த கைகளை வைப்பது என்பது ஒரு வல்லமையான ஒரு விஷயம், ஒரு அபிஷேகமான ஒரு விஷயம். அதை சும்மா அசட்டையாய் நாம் செய்யக்கூடாது. உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே பார்த்தால் ராஜாக்களை அபிஷேகித்தார்கள், ஆசாரியர்களை அபிஷேகித்தார்கள். ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அபிஷேகிக்கும் பொழுது தலையிலே எண்ணெய் ஊற்றினார்களே ஒழிய கை வைக்கவில்லை. சாமுவேல் சவுல் ராஜாவையோ அல்லது தாவீதை ராஜாவாகவோ அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த கொம்பில் தைலத்தை கொண்டு போய் ஊற்றி அபிஷேகம் பண்ணினாரே ஒழிய கை வைக்கவில்லை. சரி, அதே நேரம் யாராவது தங்களை விட கீழானவர்களுக்கு இவர்கள் பதவிகள் கொடுக்கும் பொழுது தலையிலே கை வைத்து அவர்கள் பதவிகள் கொடுத்தார்கள், அல்லது அப்பாமார் தங்களுடைய பிள்ளைகளின் தலைகளிலே கை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார்கள், அல்லது ஊழியக்காரர்கள் ஆசீர்வாதம் வேண்டி வருகின்றவர்கள் மேல் தலைகளில் கை வைத்து அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். இப்படி இருக்கிறது. ஆகவே இந்த அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது பாஸ்டர் ஹுட்சன், அபிஷேகம் எண்ணெய் சம்பந்தப்பட்டது, தைலம் சம்பந்தப்பட்டது. அபிஷேகம் என்பது எண்ணெயை குடிக்க கொடுப்பதல்ல, தலையிலே ஊற்றுவது. 133 சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கலாம், சகோதரர்கள் ஒருமித்து வசிப்பது ஆரோனின் தலையிலே ஊற்றப்பட்டவன் தாடி வழியாக அவனுடைய வஸ்திரத்திலே வழிந்து ஓடுகிற அந்த தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது என்று வாசிக்கலாம். ஆகவே அபிஷேகம் தைலம் சம்பந்தப்பட்டதே ஒழிய கை வைக்கிறது சம்பந்தப்பட்டதல்ல. கை வைக்கிறது ஆசீர்வாதம் சம்பந்தப்பட்டது. புரிகிறதா? அபிஷேகத்துக்கு தேவை தைலம், ஆசீர்வாதத்துக்கு தேவை கை. கை சரியா? அப்போ அபிஷேகம் என்ன எண்ணத்துக்காக கொடுக்கப்பட்டது? ராஜாக்களை அபிஷேகித்தார்கள், ஆசாரியர்களை அபிஷேகித்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வருகிறது. பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம் இருக்கிறது. அதிலே பரிசுத்த ஆவியானவர் நம் மேலே அப்படி வரும் பொழுது அது ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. இந்த அபிஷேகத்துக்கு கை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது வேதத்தின்படி. வேதத்தின்படி இப்ப என்ன செய்கிறார்கள் அநேக ஊழியக்காரர்கள், கை வைத்து அபிஷேகிக்கிறார்கள். அது அது பொருத்தமல்ல, தவறல்ல, 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 பாவமும் அல்ல. ஆனால் வேதத்தின்படி கை வைத்து அபிஷேகம் செய்யப்படவில்லை. இப்போ பவுலடியார் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், இப்படி மூப்பர்கள் உன்மேல் கைகளை வைத்ததால் உனக்கு கிடைத்த வரங்களை குறித்து அசதியாக இராதே. அது அபிஷேகம் அல்ல, வரம், ஆசீர்வாதம். சரியா? இப்போ உங்களை ஒரு பாஸ்டராக ஒருவர் ஏற்படுத்தும் பொழுது உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து ஏற்படுத்துகிறார்கள். ஏற்படுத்தப்பட்ட உங்களுக்கு கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறார்கள். இதை இப்படி கைகளை வைக்கிறதுனால் இப்படி கிடைக்கின்ற இந்த ஆசீர்வாதமாகிய வரங்களை நீ அசட்டை பண்ணாதே என்றுதான் பவுலடியார் அந்த இடத்துல சொல்லுகிறார். ஆகவே இந்த கைகளை வைக்கிறதுல கவனமாக இருக்க வேண்டும். பவுலடியார் தெளிவாய் சொல்லுகிறார்,
சீக்கிரமாய் ஒருத்தர் மேல் நீ கைபோடாதே, கை வைக்காதே. அப்போது சில பேர் அதை சண்டைக்கும் பயன்படுத்துகிறார்கள். அதாவது அப்படி பயன்படுத்துகிறவர்கள் என்ன கருத்து என்று எனக்கு தெரியாது. நான் பகுதியாக சொல்லுவேன், ஓ அவசரமாய் கை வைத்து அடிக்காமல் நிதானமாய் யோசித்து பார்த்து அடித்தால் பரவாயில்லையா என்று. இது அடிப்பது சம்பந்தமான ஒரு விஷயம் அல்ல அந்த இடத்துல சொல்லப்படுவது. வரங்கள், ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் பொழுது அவசரமாய் யார் மேலும் உன்னை கையை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து விடாதே. அந்த தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்று பார். இப்போ பாருங்க பாஸ்டர், நான் ஒரு பிரசங்கியாக ஒரு ஊழியக்காரனாக உலகின் அநேக நாடுகளுக்கு நான் போகிறேன். அப்படி போகும் பொழுது ஜனங்கள் வந்து என்னிடத்துல வந்து ஜபத்துக்காக வருவார்கள். நிகழ்ச்சியை பார்ப்பவர்களாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நன்றாய் கவனித்து பார்த்தால் நான் ஒருவர் மேலும் கை வைக்க மாட்டேன், தலையிலே கை வைக்க மாட்டேன். முடியுமானால் பக்கத்தில் இருந்து இப்படி ஜெபிப்பேன், மிஞ்சி மிஞ்சி போனால் இப்படி தோளிலே கையை வைத்து ஜெபிப்பேன். தலையிலே கை வைக்கின்ற அந்த அதிகாரம், அந்த உரிமை அப்பனுக்குத்தான் உண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற விசுவாசிகளே, உங்கள் தலையிலே கை வைத்து ஆசீர்வதிக்கின்ற உரிமை உங்கள் பாஸ்டருக்கு உண்டு. அல்லது உங்கள் பாஸ்டர் இன்னொரு ஊழியக்காரரை கொண்டு வந்து இவருடைய தலை போய் நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு அந்த அதிகாரம் கிடைக்கிறது. மாறாக சும்மா எல்லாருடைய தலையிலும் ஊழியக்காரர்கள் கை வைத்து ஜெபிக்கவும் கூடாது. விசுவாசிகளும் கண்ட ஊழியக்காரர்களிடத்துல போய் தலையை கொடுக்கவும் கூடாது. சரியா? அப்போ கை வைப்பதினால் வருவது அபிஷேகம் அல்ல, ஆசீர்வாதம். அபிஷேகம் என்பது ஒரு பதவியோ ஒரு பொறுப்போ ஒரு ஒரு வரமோ கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படுவது. சரியா? இப்போ கைகளை வைக்கலாமா இல்லையா என்று கேட்டதற்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். இப்போ விழுகிறதை பற்றி பேசுவோம். விழுகிறது என்பது உண்மையிலேயே வேதத்திலே இருக்கிறது. பொதுவாக வேதத்திலே இப்படி விழமாட்டார்கள், முகம் குப்புறதான் விழுவார்கள். சரி, இந்த நவீன காலத்தில் அவர்களுக்கு முகம் குப்புற விழாமல் பின்னாலே விழுகிறது அவர்களுக்கு பரிச்சயமான ஒன்றாகிவிட்டது என்று வைத்துக் கொள்வோமே. முகம் குப்புற விழுந்தால் என்ன, பின்னால் விழுந்தால் என்ன? விழுகிறார்கள். சரியா? இப்போ இந்த விழுகிறது பைபிளின் படி நடக்கிற ஒன்றுதான். சரியா? அது எப்படி என்று நான் சொல்கிறேன், கவனிங்கள். இப்போ உடம்பு நன்றாக சூடாக இருக்கும் பொழுது குளிர்ந்த தண்ணீர் இருக்கின்ற கிணற்றடியிலே போய் அந்த தண்ணீரை வாரி உடம்பிலே அப்படியே வாரி ஊற்றி கொண்டால் ஒரு நடுக்கம் வரும். நடுக்கம். அது போல ஒரு இதற்கு முன்னே வராத ஒரு பிரசன்னம், இதற்கு முன்னே வராத ஒரு அபிஷேகம், இதற்கு முன்னே வராத ஒரு அற்புதமான உணர்வு வரும் பொழுது ஒரு சிலருக்கு அதை தாங்க முடியாமல் அவர்கள் அப்படியே செயலிழந்து விழுவது உண்டு. சரியா? ஆனால் இப்போ கிணற்றடிக்கு போய்விட்டு அருட்சன் பாஸ்டர், நான் ரெண்டு பேரும் குளிக்க போய்விட்டு முதல் வாளியை இப்படி ஊற்றும் பொழுது உங்களுக்கும் நடுங்குகிறது, எனக்கும் நடுங்குகிறது. இப்போ நான் 4, 5, 10 வாளியை ஊற்றும் போதும் நான் நடுங்குகிறேன், அதே மாதிரி செய்கிறேன் என்றால் அது அதற்கு நான் சொல்லுகிறது வந்து புல்டா போண்டா கஞ்சா கப்சா. அதுபோல சில பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் விழுந்து எழும்பி போகிறார்கள். சரியா? ஒரு சிலர் எந்த ஊழியக்காரன் வந்து ஜெபித்தாலும், தலையிலே கை வைத்தால் என்ன, தோளிலே கை வைத்தால் என்ன, வைக்காமலே ஜெபித்தால் என்ன, விழுவார்கள். இப்படி சும்மா போய்க்கு விழுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. உண்டு வா, நிச்சயமா. சரியா? அப்போ எனக்கும் சில நேரம் அது நடக்கும். எனக்கு ஊழியக்காரன் என்றபடினா ஆவிகளை பகுத்தறிகின்ற அந்த வரம் ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டும் அல்லவா? 3 ஆவிகள் கிரியை செய்யும். 1 பரிசுத்த ஆவியானவர். அப்போ நான் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு செயலாக்கம் வந்து ஒரு 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 அப்படி ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே வரும் பொழுது அப்படி அவர்கள் விழுந்தால் அது ஓகே, விழுவார்கள், அப்புறம் அவர்கள் எழும்புவார்கள். சரி, பிசாசு சில நேரம் விழவைக்கும். விழுகிற எல்லாமே பரிசுத்த ஆவியானவரும் கிடையாது அல்லவா? பிசாசின் ஆவியினால் அழைக்கழிக்கப்பட்டு விழுகிறவர்களும் உண்டு. இது ரெண்டுமே இல்லாமல் மனுஷாவி சும்மா கொழுப்பிலே விழுகிறோம் என்ற அந்த ஆசையிலே விழுந்தால் தான் பரிசுத்தம் என்று நினைக்கின்ற சிலர் இப்படி விழுந்து எழும்பிக் கொண்டிருப்பார்கள். இது கேலிக்கூத்தாக இருக்கும். ஆகவே உண்மையாக அந்த விழுகிறது இருக்கின்றது என்றாலும் அதை இன்றைக்கு அநேகர் கொச்சைப்படுத்தி விட்ட முடியுமா? நான் சில நேரம் ஜெபிக்கும் பொழுது சில பேர் பொய்க்கெல்லாம் விழுவார். அப்படி அவர்கள் விழும்போது இவர்கள் பொய்க்கு விழுவார்கள் என்று சில நேரம் ஆவியிலே உணரலாம், சில நேரம் பார்க்கும் போதே தெரியும். சில பெண்கள் அப்படி சுயநலம் இல்லாதது போல விழுவார்கள், ஆனால் சட்டையை சரியது போடுவார்.
அப்போ இப்படி எல்லாம் சில நேரம் கேலிக்கூத்துகள் நடக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். இருக்கணும் சார். மூன்று விதமான ஆவிகளை கூப்பிட்டு பேசினீங்க பாச. மனசு ஆவி, பிசாசுன்றாவி, பசுத்தாவியான ஆவி. உண்மையாக பசுத்தாவியான ஆவி ஒரு ஊழியக்காரன் கண்டுகொள்கிறார்கள். நிச்சயமா பாச. பிசாசுன்றாவையும் கண்டுகொள்கிறார்கள். இப்படி இப்போ காணப்படுகின்ற, இப்படி கண்டுகொள்ளுகிற ஊழியக்காரர்கள் கூட ஒரு விளம்பரைக்கும் தள்ளி கொண்டு போகிறார்கள் பாச. அதுவும் உண்டு. அதாவது இப்ப உணர்ச்சி இல்லை, சில பேர், சில ஊழியக்காரர்களுக்கு அன்பானவர்களே, சில ஊழியக்காரர்கள் வந்து ஊழியத்துக்கு வரும் பொழுது உடைந்து நொறுங்கி கர்த்தாவே என்று கர்த்தரை முன்வைத்து வந்து விடுவார்கள். இங்கே வந்து கொஞ்ச காலத்திலே அந்த ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய அந்த சித்தம் நடப்பதை விட இவருக்கு சில விஷயங்கள் நடைபெறுவது ஆசை. ஆசை கொஞ்சம் இவர் கை வைத்து கொஞ்சம் பேர் ஜெபிக்கிறார்கள், விழுகிறார்கள், எழும்புகிறார்கள், அந்நிய பாஷை பேசுகிறார்கள். சில கூட்டங்களில் சிலர் அப்படி விழாவிட்டால் இவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஐயையோ இன்றைக்கு எனக்கு அபிஷேகம் குறைந்து விட்டதோ என்று இப்படியே பார்த்து விட்டு, சரியாக அவரை பார்த்தால் விழுகிறவர் போலத்தான் தெரிகிறது என்று நினைத்து அவர் மேல் கையை வைத்து அவர் விழுகிற மாதிரி தெரியவில்லை என்றால் ஒரு சின்ன சப்போர்ட்டுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்ப்பார்கள். சரி வரவில்லையா, விழுகிறவரை தள்ளுவார்கள். இப்படிப்பட்டவர்களும் உண்டு. சரியா? இப்படி யாராவது ஊழியக்காரர்கள் நீங்கள் தலைகளை கை வைத்து, இப்படி முன்னே வந்தால் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன், இப்படி தலையை கையை வைத்து இப்படி 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 எல்லாம் தள்ளக்கூடாது. அப்போது கட்டாயம் விழத்தான் வேண்டி வரும். அப்புறம் அபிஷேகம் என்று சொல்லக்கூடாது. சரி, அப்படி கையை வைப்பது என்றால் இப்படி மெதுவாக இப்படி வைத்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவருடைய அபிஷேகம் வந்தால் அது வரும், அந்த பிரசன்னம் வரும். கட்டாயம் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேர் விழ முன்பு எப்படி கேவலமானவர்களாக இருப்பார்களோ அதே போல விழுந்து எழும்பி விட்டும் கேவலமானவர்களாகவே இருந்துட்டு போகிறார்கள். அப்படி விழுகுவதிலே அர்த்தம் இல்லை. விழுகின்றது என்றால் ஒரு ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய ஒரு பிரசன்னம் என்றால் அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஆகவே ஊழியக்காரர்கள் கட்டாயம் நீங்கள் ஜெபித்தால் விழத்தான் வேண்டும் என்று சொல்லி அவர்களை விழ வைக்கலாம், பார்க்க கூடாது. அது தவறு. தவறு வாசம். மற்ற என்ன ஒரு சபையில் நடக்கிற பிரச்சனை வாசனம் என்றால், பிசாசு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை கொஞ்சம் பற்றி பேசணும் வாசம். பேசும் பொழுது சில போட்டு பிசாசோடு பேசிக்கொண்டு போனி, எங்கேருந்து வந்த, உனக்கு என்ன பேர், நீ எத்தனை வருஷம் இதுக்குள்ளே இருக்கிற, அந்த டீல் பேசி போட்டு அடிப்பாங்க பாஸ். அந்த உலகம் நான் பார்த்துக்கணும். அடி எரியன்னு போட்டு அடித்து அந்த பேசாத அடித்து விழுத்தியும் இருக்கிறார்கள் சில உலகம். நான் கண்ணால் பார்த்துக்கிறேன் பாஸ். நான் சம்பவத்தை இதை குறித்து பாஸ் நீங்கள் என்ன சொல்லுவாங்க? இயேசு நமக்கு ஒரு நல்ல உதாரணம். நிச்சயமாக இயேசு லேகியோன் என்றால் ஆயிரக்கணக்கான பிசாசுகள் உள்ளே இருந்த ஒரு மனுஷன். அவனிடத்திலிருந்து அந்த அசுத்தாவியை துரத்தும் பொழுது அவர் அவன் மேல் கை வைக்கவில்லை. இயேசு அசுத்தாவிகளை துரத்தும் பொழுது கை வைத்து பேசாசு விரட்டி அப்படியெல்லாம் பண்ணவில்லை. ஒவ்வொரு இரண்டு இடங்களில் அந்த இடத்துல குறிப்பாக அவர் உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். அவர் அந்த பெயர் என்ன என்று கேட்டது பிசாசின் பெயரை அறிந்து கொள்வதற்காக அல்ல. அந்த சம்பவம் வந்து பன்றிகள் மேய்க்கின்ற ஒரு பிரதேசத்தில் நடக்கிறது. கலிலேய கடலின் அந்த பக்கத்தில், கோலான் ஹைட்ஸுக்கு கீழே இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் நடக்கிறது. அவர்கள் யூதர்கள் அல்ல, புறஜாதியா. எப்படி தெரியும்? யூதர்கள் பன்றிகள் வளர்க்க மாட்டார்கள். இப்போ புறஜாதியர்கள் மத்தியிலே இவனுக்குள்ளே உண்மையிலே பிசாசு இருக்கிறது, அநேக பிசாசுகள் இருக்கின்றன என்று அவர்களுக்கு தெரியப்படுத்த தான் பெயர் கேட்கிறார். கேட்கிறார். ஏனென்றால் அந்த பிசாசு பிடித்தவன் சொல்லுகிற பதில் பிசாசின் பெயர் அல்ல. லேகியோன் என்றால் ரோம இராணுவத்தில் இருக்கின்ற படைப்பிரிவு. ஒரு படைக்கு எத்தனை லேகியோன்கள் இருப்பார்கள்? ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் கொண்ட ஒரு குழுவுக்கு ரோமர்கள் சொல்வது லீஜன், லேகியோன் என்று சொல்லி. அதனால் அவர் அந்த பெயரை கேட்கிறாரே ஒழிய அந்த பெயரை தெரிந்து கொண்டு எங்கே இருந்து வருகிறாய், உன்னை யார் அனுப்பினார், வந்த இடத்துக்கு போ என்றெல்லாம் பேரம் பேசி போகிறாயா இல்லையா என்றெல்லாம் கேட்பதற்கு அல்ல. இயேசு ஒருபோதும் பிசாசுகளோடு போராடவில்லை. இயேசு வந்தார், இயேசு அவர் துரத்தினார். நமக்கு இயேசுவின் நாமம் இருக்கிறது, இயேசுவின் நாமத்திலே போ என்றால் போகத்தான் வேண்டும். இப்போ நான் முதல் பிசாசு துரத்தினது 1979 ஆண்டு பிறந்திருந்தீர்களா? நீங்கள் பிறக்க முன்பதில் இருந்து பிசாசு துரத்துகிறேன். சரியா? இன்று வரை பிசாசு துரத்துகின்ற ஊழியத்தை நான் செய்கிறேன். ஆரம்ப காலத்திலே நானும் பாஸ்டர் அருட்சன் தலை மயிரை பிடித்து உருட்டி கண்டி லைட் ஹவுஸ் சபையிலே நான் பாஸ்டராக இருந்த காலத்திலே ஒரு சகோதரிக்கு அரைந்தெல்லாம் இருக்கிறேன், பெரிய விளையாட்டெல்லாம் பண்ணி இருக்கிறேன். ஆனால்
காலப்போக்கில் பிசாசுகளை குறித்து 3 வருஷங்கள் நான் படித்திருக்கிறேன், டிமனாலஜி. அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது இந்த பிசாசுகள் எல்லாம் உண்மை பேசாது. நீங்கள் 1000 தடவை பேர் கேட்டாலும் ஏதாவது போய் பேர் சொல்லிக்கொண்டிருக்கும். அடுத்தது பிசாசுகளை துரத்துகின்ற அந்த வல்லமை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே பிசாசோடு மாரடித்து கொண்டு போராடி கொண்டு தடுமாறிக்கொண்டு நாம் காலத்தை வீணாக்கி கொண்டு அடித்து தலைமயிரை பிடித்து ஆட்டி இப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் பிசாசு துரத்தும் பொழுது அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது போல தெரியாவிட்டால் பிசாசு துரத்த போக வேண்டாம். ஆண்டவருக்குள்ளே இன்னும் அதிகமாக பலப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்றால், கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது என்றால், இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு என்று சொல்லும் பொழுது அந்த பிசாசு போய்த்தான் ஆகும். ஆமென். நிச்சயமா நல்ல கருத்துக்களை பாச கூறினா நாங்கள் கூட நினைத்து கொண்டிருந்தோம். ஒரு அழகான அபிஷேகம் வேற ஆசீர்வதிக்கப்படுகிற காரியத்தின் அழகான விளக்கப்படுத்தினீர்கள். எண்ணெய் ஊற்றுவதுதான் அபிஷேகம், கரங்களை வைப்பது வைத்து வைத்து அபிஷேகிப்பது அபிஷேகம் அல்ல. எண்ணெய் ஊற்று எண்ணெய் ஊற்றுகிற பொழுது அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டாயிற்று. அங்கே கரங்களை வைக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு அடையாளமாக அதை கூறுகின்றீர்கள். அதாவது ஒரு சபையில் இருக்கின்ற தலைவர் தான், அதாவது ஒரு தகப்பன் தான் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற கருத்தை நீங்கள் கூறுகின்றீர்கள். நல்ல ஒரு காரியம். வியாதிஸ்தர்கள் வருகிற பொழுது நாங்கள் அவர்கள் மேல் கரங்களை வைத்து ஜெபம் பண்ண முடியும். வேதம் சொல்லுகிறது, விசேஷமாக வேதத்திலே எண்ணெய் வைத்து ஜெபிப்பது கூட இருக்கிறது. அது அபிஷேகம் அல்ல. எண்ணெய் சம்பந்தப்பட்டு விட்டது என்ற உடனே அபிஷேகம் என்று நினைக்க கூடாது. சரியா? ஒருவன் வியாதிப்பட்டால் மூப்பர்களை அழைத்து அவர்கள் எண்ணெய் வைத்து ஜெபிப்பார்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை கிடைக்கும். வியாதியஸ்தர்கள் வரும் பொழுது அவர்கள் மேலே எண்ணெயை வைத்து ஜெபிப்பது. இந்த இடத்துல எண்ணெய் வந்து சுகமாக்குகிற யாஹ்வே ரோஃபே, யெகோவா ராஃபா, அவருடைய அந்த நாமத்தின் அடையாளமாய் அந்த இடத்துல எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறதே ஒழிய அதிலே ஒரு அபிஷேகம் அந்த இடத்துல காணப்படவில்லை. அது அபிஷேக தைலம் அல்ல. எண்ணெய் வைத்து ஜெபிப்பது ஒரு அடையாளம் மாத்திரம்தான். கட்டாயம் எண்ணெய் வைத்து தான் ஜெபிக்க வேண்டும் என்று ஒன்று கிடையாது. ஆனால் அப்படி அவர்கள் எண்ணெய் வைத்தோ கை வைத்தோ ஜெபிக்கிறது வேதத்தின்படி உண்மையாக இருக்கிற ஒன்று இருக்கிற, அது பிரச்சனை இல்லை. ஆகவே அப்படி நோயாளிகளுக்கு கை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கட்டாயம் சுஸ்தமாகத்தான் வேண்டும் என்றொன்று கிடையாது. இன்றைக்கு எத்தனையோ சுகமாக்குகிற வரம் கொண்ட பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், அவர்கள் 10 பேருக்கு ஜெபிக்கும் பொழுது 1-7 பேர் சுகமடைவார்கள், 3 பேர் சுகமடைய மாட்டார்கள். இயேசுவே அப்படித்தான். இயேசுவும் பெதஸ்தா குளத்துக்கு போகும் பொழுது 100,000 பிணியாளிகள் இருந்தார்கள். அவர் ஒருவனுக்கு மாத்திரம் சுகத்தை கொடுத்தார். அப்போ தேவனுக்கு தெரியும் யாருக்கு சுகத்தை கொடுப்பது கொடுக்க கூடாது என்று. ஆனால் நாம் நம்முடைய பக்கத்தில் நமக்கு அந்த அழைப்பு அந்த வரம் இருந்தால் அதை பயன்படுத்த இந்த பிணியாளிகள் மேல் கைகளை வைத்தோ எண்ணெய் வைத்தோ ஜெபிப்பதிலே ஒரு தவறு கிடையாது. கிடையாது. ஆசீர்வாதம் என்ற பொழுது ஒரு தகப்பன் தான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்கின்றீர்கள். பாஷா நல்ல விஷயம். அதே போல வாசல் சபையில் விழுகிற சம்பந்தமாக சில காரியங்கள் நான் கேட்டேன், அதுக்கு நீங்கள் அழகான கருத்துக்களை பார்த்து வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே 3 ஆவிகள் நான் சொன்னது போல 3 ஆவிகள் சபையில் இன்றும் கிரேஸ் செய்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் ஊழியர்களாகி நாங்கள் அதை இனங்கண்டு கொள்கிற பொழுது அதுக்கு முன்பாக எங்களுடைய ஊழியம் ஒரு வெற்றிக்கு அடித்தளம் எடுக்கின்றது. ஒரு ஊழியக்காரர்களாகி நாங்கள் பகுத்தறிகிற பொழுது அவியா என்ன ஆவி மனதிற்குள்ளே கிரேஸ் உண்மையாக பரிசுத்தாவியால் நிரம்பி விழுகிறார்களா, அல்லது அவர்கள் பரிசுத்தாவின் செயற்பாடு நடக்குதா, அல்லது சுயத்தில் மாம்சத்தில் விளையாட்டு போடுறாரா, அல்லது பிசாசுள்ள இருந்து விளையாட்டு காண்டுதான் நாங்கள் புரிந்து கொள்கிற பொழுது இப்படியான சில குறைகளிலிருந்து நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியும் இருக்கின்றது. பாஸ்டர் சார், அடிக்கடி நம்முடைய இந்த பாஸ்டரிடம் கேளுங்க நிகழ்ச்சியிலே நான் பயன்படுத்துகிற 2 சொற்கள் தான் தாழ்வு மனப்பான்மை, உயர்வு மனப்பான்மை. இன்றைக்கு சில சபைகளிலே சில விசுவாசிகள் அடிக்கடி விழுந்து எழும்புகிறவர்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை வருகிறது. தேவன் தன்னை வித்தியாசமாய் தொடுகிறார், அதனால் தான் நான் விழுந்து எழும்புகிறேன், திருப்தி அடைகிறார். அது அது தவறு, அப்படி நினைக்கக்கூடாது. சில பேர் இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சில பேர் வந்து பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு கைகளை வைத்து கூட அவர்கள் விழவில்லை என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை. எத்தனை பேர் விழுகிறார்களே, நான் பகுதியாக சொல்லுவேன், எனக்கும் அப்படித்தான். நான் இதுவரை விழுந்தது கிடையாது. ஒரு தடவை நானாக ஒரு காரணத்துக்காக விழுந்திருக்கிறேன் முன்பு, அது வேறு. ஆனால் நான் பகுதியாக இந்த வசனத்தை சொல்வேன், உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உனது இடது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று. சில பேருக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. ஐயோ, நான் விழமாட்டேன் என்கிறேனே, எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஜபித்தும் நான் விழவில்லையே என்று. இப்போ விழ வேண்டும் என்று ஒன்று கிடையாது, சரியா? ஆகவே விழ தேவையில்லை. அப்படியே 1-2 சந்தர்ப்பங்களில் அந்த விசேஷமான ஒரு பிரசன்னம் வரும் பொழுது தாங்க முடியாமல் விழுந்தால் அதுவும் பிரச்சனை இல்லை. ஆகவே விழுகிறவர்கள் பெருமைப்படவும் கூடாது, விழாதவர்கள் துக்கப்படவும் கூடாது, விழுகிறவர்களை பார்த்து நீங்கள் கிண்டலும் அடிக்கக்கூடாது. சரியா?
சும்மா விழுந்தால் விழுந்து விட்டு போகட்டும், ஆசைக்கு விழுகிறார்கள் விழுந்து விட்டு போகட்டும், உண்மையாய் விழுந்தாலும் விழுந்து விட்டு போகட்டும், சரியா? ஆகவே இதை ஒரு பெரிய ஒரு 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 ஆவிக்குரிய விஷயமா எடுத்து இதை ஒரு பிரச்சனையாக்கி கொண்டிருக்கின்றது சில சபைகளிலே. சில பேருக்கு பாஸ்டர் அருட்சன் இது ஒரு இடரல். சில கணவன்மார் வந்து என் இடத்துல சொல்லுவார்கள், பாஸ்டர் என் மனைவியோடு எனக்கு சபைகளுக்கு போக விருப்பம் இல்லை பாஸ்டர், ஏன் எப்போ பார்த்தாலும் பொய்க்கெல்லாம் விழுவாள் விழுவாள், இவள் வீட்டிலே பேசுகிற கதைகளை கேட்கும்போது இவளை எல்லாம் ஆண்டவர் தொடுவாரா என்று இருக்கிறது, ஆனால் சபைக்கு போனால் விழுந்து எழும்பி வந்து கொண்டே இருப்பாள் பாஸ்டர். முதலாவது இந்த விழுத்தாட்டுகிற ஆண்டவர் இவருடைய வாயை அடக்க வையுங்கள், சரியா? வீட்டிலே சாட்சியாக இருக்காதவர்கள் பொய்க்கு வந்து விழுந்து எழும்பி போகவும் கூடாது. ஆகவே இதை ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாமல் கொஞ்சம் ஒழுங்காய் ஞானமாய் நடந்து கொண்டால் நல்லது. ஊழியக்காரர்களும் இந்த விழுவதை, விழுவது உண்மை விதத்தில் இருக்கிறது, ஆனால் இந்த விழுவதை என்கரேஜ் பண்ணக்கூடாது, அதாவது அது விழுவதை உற்சாகப்படுத்தக்கூடாது. விழும் வரை சில பேர் தள்ளிக்கொண்டே இருப்பார்கள், விழுந்தால் தான் விடுவார். எஸ், அப்படியெல்லாம் வேண்டாம். கர்த்தர் கிரியை செய்கிறார், அவருக்கு முதலிடம் கொடுப்போம். விழுந்தால் என்ன, விழுந்தால் விழாவிட்டால் என்ன? எஸ், அதேபோல் எங்களுக்கும் ஒரு தாழ்வு அனுப்பாங்க சின்னத்தில், விழாவிட்டால் ஆண்டவனை பயன்படுத்தவில்லையோ என்ற ஒரு தாழ்வு அனுப்பாங்க. உங்களை இருக்கக்கூடாது கருத்து. ஒரு சபையிலே, வெளிநாட்டு சபையில் போய் பிரசங்கம் செய்கிறேன், மூன்று சபைகள் ஒன்று சேர்ந்து பெரிய கூட்டம், என்னுடைய பிரசங்கங்களை பொதுவாக ஜனங்கள் விரும்புகிறார்கள், ஆழமான பிரசங்கம் என்று. அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஆழமான பிரசங்கத்தை எல்லாம் பண்ணி முடித்த பிறகு வரிசையாக வந்து ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டார்கள். சில நேரம் அப்படி பொருத்தம் இல்லாமல் வந்து ஜெபிப்பேன். இனி நானும் ஜெபித்தேன், ஒருவரும் விழவில்லை. முடிவில் அந்த பாஸ்டர் எப்படி ஜெபித்தார் தெரியுமா? ஆண்டவரே, இலங்கையிலிருந்து வந்த இந்த பாஸ்டர் சுரேஷுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஞானத்துக்காக நன்றி, ஆனால் அபிஷேகத்தை கொடுக்க முடியும். அதாவது எனக்கு அபிஷேகம் இல்லையா? ஏனென்றால் நான் ஜெபிக்கும் பொழுது யாரும் விழவில்லை. அவர்கிட்ட கை வச்சு அமைத்து வந்துக்கலாம் பாஸ்டர் அருட்சன். இன்றைக்கு சில பேருடைய தவறான அபிப்பிராயங்கள், நீங்கள் ஜெபித்து யாரும் விழவில்லையா, நீங்கள் ஜெபித்து யாரும் நடுங்கவில்லையா, நீங்கள் ஜெபித்து யாருக்கும் சுகம் கிடைக்கவில்லையா, ஓ உங்களுக்கு அபிஷேகம் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஒருபோதும் விழுவதை வைத்து அபிஷேகத்தை எடை போட வேண்டாம். ஆக நல்ல கருத்துக்களை பாச இருந்தனால் எனக்கு முன்பைத்திருக்க சபை நடக்கிற சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது பெரிய விழுகிறதால நடித்து அல்லது என் ஆவியில் கிரியை செய்த விழுந்து மண்ட உடைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், விழுந்து செத்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இவற்றை நாங்கள் ஊழியர்களாகி நாங்கள் கருத்து கொண்டு என் ஆவியில் ஒரு மனிதன் ஆலயத்துக்கு வருகிறான் போகிறான், அதை நாங்கள் பார்த்தாலே எங்கள் ஊழியத்துக்கு ஒரு சவாலாக ஒரு வெற்றியாக இருக்கணும் என்ற காரியத்தை பாச முன்னிறுத்த மாத்திரமல்லாமல் ஊழியர்களாகி நாங்களும் அது விழவில்லையே என்ற தாழ் மனப்பாங்கள் வராமல் அல்லது விழுந்து விட்டார்கள் என்ற ஒரு பெருமிதம் வராமல் ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு நாங்கள் அர்ப்பணித்து வாழ்கிற பொழுது வெற்றியான ஊழியத்தை செய்ய முடியும் என்ற கருத்தை பாஸ்டர். கடைசியாக பாஸ்டர் அரசன், நான் என்னுடைய ஊழியத்தின் ஒரு விஷயத்தை சொல்லுங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை அரை குறையாக யாராவது பார்த்தால், ஒருவேளை அவர்கள் நினைப்பார்கள் பாஸ்டர் சுரேஷ் விழுவதற்கு எதிர்ப்பாக இருக்கிறார், அல்லது என்ன இவர் அபிஷேகம் இல்லை என்கிறார் கை வைக்கும் பொழுது. நான் அப்படி சொல்லவில்லை, நான் சொன்னேன் என்னை வைக்கும் பொழுது அபிஷேகம், கை வைக்கும் பொழுது ஆசீர்வாதம். சொந்த பாஸ்டர் தலையிலே கை வைத்து ஆசீர்வதிக்கட்டும், அவர் யாரையாவது அங்கீகரித்தால் அவர் தலையிலே கை வைத்து ஆசீர்வதிக்கட்டும். சும்மா போய் கண்டவர்களிடத்திலும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம், தலையிலே கை வைத்து. இப்போ என்னுடைய கூட்டங்களிலே நான் சொல்லுவேன், சில நேரம் இப்படி ஜப நேரங்கள் வரும்பொழுது நான் சொல்லுவேன், அபிஷேகத்திலே யாராவது விழுந்தால் பரவாயில்லை, ஒன்றும் நடக்காது, பொய்க்கு விழுந்தால் மண்டை உடையும். இப்படி சொல்லி உண்மையாக விழுகிறவர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய கூட்டத்திலே பொய்க்கு விழுகிறவர்களை நான் அனுமதிக்க மாட்டேன், பின்னாலே போய் நிற்க விட மாட்டேன். என்னுடைய கூட்டத்திலே இப்போ சில சபைகளிலே யாராவது அபிஷேக ஆராதனை நடத்தும் பொழுது பின்னாலே போய் இப்படி நிற்பார்கள், அதற்கு விரோதமாய் நான் பேசவில்லை, சரியா? ஆனால் என்னுடைய கூட்டத்தின் போது யாரும் பின்னாலே போய் நிற்க வேண்டாம் என்று விடுவேன். ஏன் தெரியுமா? பொய்க்கு விழுகிறவன் விழ பயப்படுவான், நிச்சயமா, சரியா? பொய்க்கு விழுகிறவன் பின்னாலே பிடிக்க யாரும் இல்லாதபடினால் சும்மா பொய்க்கு விழமாட்டான். அப்படிப்பட்ட நேரத்தில் உண்மையாய் விழுகிறவர்கள் விழுவார்கள், ஒன்றும் நடக்காது. இது என்னுடைய 33 வருஷ அனுபவத்தில் நான் சொல்றேன். நிச்சயம் பாஸ்டர், நல்ல கருத்துக்களை வழங்கின பாஸ்டர் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியானது மிகவும் முக்கியமாக சபை விசுவாசிகளுக்கு நினைக்கிறேன் முக்கியம் ஒரு பிரயோசனமாக அமைந்திருக்கும், ஏன்னா எல்லா சபைகள் நடக்கின்ற ஒரு காரியம்தான் என்று அநேகர் சொல்லப்போனால் இப்படி இந்த விழுகின்ற கூட்டங்கள் அபிஷேக கூட்டங்களை அடிக்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியை நான் பாஸ்டர் வந்து கேள்வி நான் கேட்கலாம் என விரும்புகின்றேன். இன்றைக்கு சபையினுடைய வளர்ச்சிக்கு அபிஷேக கூட்டங்கள் முக்கியமா, அல்லது வேதாகத்தினுடைய படிப்பு முக்கியமா, அல்லது ஆராதனைகள் பாடல்கள் பாடி ஆராதிப்பதை முக்கியமா என்ற கேள்வி நான் இன்னொரு பாஸ்டர்களுக்கு நிகழ்வு மூலமாக அந்த கேள்வி நான் கேட்கலாம் இருக்கின்றேன். ஆகவே இந்த கேள்விக்கு
மிகவும் ஆழமான துளிதமான தெளிவான பதில்களை தந்த பாஸ்டருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு ஒளித்தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.